சித்தனமா இருந்த உனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சேன்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இருக்கிற ஒரே ஒரு பையனை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு நான் எப்படிப்பா இங்க தனியா இருக்க போறேன்? நானும் உங்க புள்ள மாதிரி தானே அத்தா, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், குரு போய் சம்பாதிச்சுட்டு வரட்டும். நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா, கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடுறேன். ஆகட்டும்பா, இந்தா இந்த 10 ரூபாய் பஸ் சார்ஜுக்கு வச்சுக்க, இது எப்பவும் உன் கையில இருக்கட்டும். என்னமா அது? இது நம்ம குலதெய்வம்பா, இந்த கத்தியாலதான் உன் முப்பாட்ட மானபங்க செய்ய போன ஒரு அயோக்கியன நடு ரோட்லயே வெட்டி கொலை பண்ணாராம். உன் முப்பாட்டம் ஜெயிலுக்கு போனாலும் இந்த கத்திய மட்டும் நம்ம வீட்லயே வச்சிருக்கம்பா. உனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் அப்ப இதை வெளியெடுத்தேன்னு வச்சுக்கோ. உன்னை கடிக்க வர்ற நாயா இருந்தாலும் சரி, வாழை ஆட்டிக்கிட்டே உன் காலை நக்கும். புறப்படு ராஜா. இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம். நினைச்சேன் கைய ரொம்ப நீளம் தான், ஒரு அடி அடிச்ச மண்டை டான் டான் பிளந்துரும். எங்க அடி? யார் கேட்டது? நானா? இன்னொரு அடி அடி. அப்பா நிஜமாவே டான் டான் இருக்கு, நீயும் வாங்கிடி. வாய மூடு. என்ன பட்டிக்காடு, நம்ம வீட்டே மோதுற? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரா? பஞ்சாப். முதல்ல இந்த பீடி தூக்கிப்படு, கொமட்டுது. எதுக்கு போடணும்? ஏன் வாய், ஏன் பீடி? இடியட். பாலைஸ் கப்பை சார். ஐசா போயா? ஐஸ். என்னடி இப்ப என்ன செய்யற பாரு? ஐஸ் பாலைஸ் கப்பை. ஏய் நில. கப்பனக்கு என் பாலைஸ் ஆரஞ்சு. அட இந்த புள்ளைங்க ஐஸ்கிரீம் பார்த்தது இல்லையா, எப்படி அலையுது பாரு. ஏன் நீ தீங்க மாட்டியா? ஏன் தர மாட்டேன். அப்ப வாங்கு. அது பணம்? அந்த கவலை உனக்கு எதுக்கு? வாங்க. பணம் கொடுக்கும் போது நான் வேண்டாம் சொன்னா மொத்தத்தை சாப்பிடறேன் தம்பி, அப்படியே எடு. பிரமாதம். ஏய் கார்ல உட்காருங்கடி. என்ன அவ்வளவுதானா? இருந்தா கூட இந்தா நான் வாங்குனதுக்கு பணம். யார் உங்க காசு? முனிமா தரோம். அம்மா காசு கொடுங்கம்மா. நான் ஏன் தரணும்? என்னது யாரும் அவங்களை கேளு. ஏ முனிமா, என்ன இது அநியாயம்? அநியாயம் இல்ல ராஜா, உனக்கு ஒரு பாடம், நீ ஐஸ் தின்னங்கிறது உண்மை, பணத்தை நீதான் கட்டணும். என்ன அப்படி பாக்குற? முதல்ல காசை எடு. பணமா? எடுத்துட்டு வரல. எடுத்துக்கிட்டு வரலையா? அப்புறம் எதுக்கு ஐஸ் எடுத்துல? காசை குடுக்கறியா இல்லையா? கையோடியா? நான் சொல்றல எடுத்துட்டு வரலன்னு. இந்தா வேண்ட பாத்துக்கோ. பையில இருக்க குடு ராஜா குடு. உனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்த கத்திய கையில எடுத்தீனா தாத்தாவோட இந்த கத்தி உன்னை நிச்சயம் காப்பாத்தும். ஆர்டிஸ்ட் கூட்டு வரது வழி இல்ல, லொகேஷனுக்கு மட்டும் வந்துட்டீங்க. என்னையா டூப் ரெடியா? ரெடி சார். குதிக்க சொல்லியா? ஸ்டார்ட் சொல்லியா? ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்சன். போலீஸ் சொன்னது இங்க வந்து விழுந்துட்ட. ஓகே வெரி குட். ஹீரோ எல்லாம் தூக்கி சாப்பிட்ட மேன். கை குடு, கை குடு மேன். சார் நான் ரெடி. எங்க குதிக்கணும்? நீ ரொம்ப அற்புதமா பண்ணிட்ட, எத்தனையோ பேர் வர்றாங்க வந்த சுவடு தெரியாம ஒரே வருஷத்துல போயிடுறானுங்க, நீ எங்க கூடவே இருந்த? நானா சார்? நான் சூப்பர் சுப்ராயன் ஸ்டண்ட் மாஸ்டர் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். ஹலோ சார். கையே என்னவா பஞ்ச வர்ணக்கிளே, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் கேளு. இந்த பழம் வேணுன்றியா? பழுத்த பச்சை பழம் இதா. ககா கடி கதா கம் கபா கடி கச்சி கசோ கல் கரி கயா. இதுதான் உங்ககிட்ட தொல்ல. கா பாஷையில கொன்னுடுவிய, தாய் பாஷையில பேசு. இந்த லெட்டரை படிச்சு சொல்றியா? யார் யாருக்கு எழுதுனதும்? ஜெயராஜா உங்க அம்மாவுக்கு எழுதிருக்காரு. நான் லபக்குன்னு அடிச்சுட்டு வந்துட்டேன்.
எனக்கு ஏதாவது எழுதியிருக்காரான்னு பார்க்கணும். என்னவோ இழுக்கிற, அவன் சினிமாவில டூப்பா சேர்ந்துட்டானா? என்ன விசாரிச்சு என்ன எழுதிருக்கான் சொல்ல மாட்டியா? என்ன விசாரிச்சு ஒரு வார்த்தை கூட எழுதல. அது சரி, பட்டணம் போன அவனை நினைச்சு துடிக்கிறத விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கிற என்னவோ இதயத்துல அடிச்சுக்கோ. கிழிஞ்சது. எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. அப்படி சொல்லாத. உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் மூட கட்டி வச்சுட்டு பொண்ணு பார்க்க வரப்ப தலை குனிஞ்சு உட்காரணும். இப்படித்தாமா என் கல்யாணத்துல நான் கூட மணமடையில தலைய குனிஞ்சு உட்காரலன்னு எங்க ஐயா என்ன உள்ள கூட்டிக்கிட்டு போய் நாலு மொத்த மொத்தனாரு. பிள்ளையாண்டம் பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணுமா? மாப்பிள்ள சார்பில் பேசத்தான் நாங்க வந்திருக்கோம். இதுல மாப்பிள்ள யாரு? நான் தான். உங்களுக்கு பதில் அவங்க தான் பேசுவாங்களா? ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணுதான், என்ன செஞ்சாலும் சேர்ந்தே செய்வோம். ஓஹோ, நீங்க நாலு பேரும் திரௌபதி ஆட்ட ஒருத்தி தேடுறீங்கன்னு சொல்லுங்க. தங்கச்சி கொஞ்சம் இருங்கண்ணா. உங்க இஷ்டப்படி நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, கட்டிக்க போறவருக்கும் எனக்கும் மனசு தெளிவா இருக்கணும் இல்லையா? ஆமே, கரெக்ட் மிஸ் முகுந்த. வெல், தாய் குலத்தை பத்தி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. சொல்றேன், சமைக்கணும், பெத்துக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் புருஷனோட ஆசையை தீக்கணும், புள்ளைய தாங்கணும். எக்ஸாக்ட்லி. பொண்ணுங்களை எந்திரமா நினைக்கிற ஆம்பளைங்களை நான் எதிரிகளா நினைக்கிறேன். கெட் அவுட். பாலு, என்ன இது? நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க. நீ சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் வீராங்கனைகளா இருந்தாங்க. ஆனா இப்போ தாலி கட்டினவள பதிவிரத உத்தமே ரத்தினவனு வகை வகையான பட்டங்களை தந்து ஆம்பளைங்க செஞ்சவன் கொள்றானுங்க. என்ன பேச விடுங்க. காந்தாரி மைந்தன் துரியோதனும் குந்தி மைந்தன்னு தாயாரோட பேர் சொல்லி கூப்பிட்ட காலம் போய் தகப்பன் பேர் சொல்றது கூட இல்ல. ஆனா இப்போ புருஷனோட இன்சிலையும் புருஷனோட குலமும் புருஷனோட மதத்தோட பேரும் போட்டு கல்யாணத்தோட கைதி ஆக்கிறாங்க. ஐ ஹேட் திஸ். கெட் அவுட். தங்கச்சிடா போலாம், நில்லுங்க. நல்லா இருக்குமா? நீ ரோஷக்காரின் காட்டுறியா? நீ திருந்தலா இந்த ஜென்மத்துல உனக்கு மாப்பிள கிடைக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? என் அதிகாரத்துக்கு பணியிற ஒருத்தன், என் பேச்ச மதிக்கிற ஒருத்தன், என் கண்ண செய்வில் அடங்குற ஒருத்தன் கண்டிப்பா வருவான். எஸ், பானு ஸ்பீக்கிங். ஓ, ஐ அம் சாரி, இப்பவே அனுப்புறேன். ஏ குமஸ்தா. அம்மா, மெட்ராஸ் ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய் பாக்கி இருக்குதான், உடனே அனுப்பி வை. நில்லுங்க, என் அனுமதி இல்லாம இந்த வீட்டுல இருந்து யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது. யார் கொடுத்தது உனக்கு இந்த உரிமை? இந்த வீட்டுக்கு நீ என்ன மகாராணி நினைச்சுக்கிட்டிய? மகாராணி இல்லம்மா, நான் உன் அண்ணி. நேகதியா இருந்த உடனே பட்டினியோட போராடணும் மேல கருணை காட்டி என்னோட அண்ணியை ஆக்கி வச்சது நான். என்கிட்டயே பணக்கார அதிகாரத்தை காமிக்கிறியா? குமஸ்தா, பணம் எடுத்துட்டு வா. குமஸ்தா, நீங்க பணம் எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன், உங்க வேலையை பாருங்க. இது ஏன் ஆஸ்தி, ஏன் வீடு? நான் நினைச்ச இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போட சொல்ல. ஜாக்கிரத. எங்க கொஞ்சம் சொல்லு. ஆறுமுகம் சுப்ரஜ் அனுசையாமா, முதல்ல இவளை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கவனிச்சி அம்மா, உன் நிலைமைய இப்ப கூட நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வெளியே அனுப்ப முடியும். என்னடி சொன்ன? அவ சொன்னத கேட்டியா? பானு, இட்ஸ் டூ மச். ஐ டோன்ட் கேர். என்ன இன்சல்ட் பண்ண எனக்கு தாங்காது. நான் யாரை நினைச்ச? மல்டி மில்லியனர் ரத்னபதியோட ஒரே பொண்ணு. இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கல, நான் அவர் பொண்ணு இல்ல. பாடம் கத்துக்க வேண்டியது இவ இல்ல, நீதான். இவ கிட்ட நான் பாடம் கத்துக்கணுமா? நான்சென்ஸ். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை அனுப்பி வை. பானு, உனக்கு இஷ்டம் இல்லனா வெளியே போ சொல்றதுக்கு இவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. ராணி என்னோட பொண்டாட்டி, உன்னுடைய அண்ணி, இந்த வீட்டு மருமக. இங்க இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் வந்தா நீதான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும்.